கொல்கத்தா பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக அறிவித்துள்ளனர். எனினும் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் வேறொரு பாணியில் வலுவான போராட்டத்தை தொடர்வோம் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெண் மருத்துவர் பாலியல் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சுவார்த்தை நடத்தி 3 கோரிக்கைகளை ஏற்பதாக அறிவித்தார். இந்நிலையில் தங்களது 41 நாள் போராட்டம் முடிவுக்கு வருவதாக கூறியிருக்கும் பயிற்சி மருத்துவர்கள் நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக அறிவித்துள்ளனர். பணிக்கு திரும்பினாலும் நிர்வாகத்தை உன்னிப்பாக கண்காணிப்போம், உறுதிமொழிகள் தவறினால் மீண்டும் போராட்டத்தை வலுவாக தொடர்வோம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். புறநோயாளிகள் சேவை பிரிவை மேற்கொள்ள மாட்டோம் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகள் மட்டுமே செய்வோம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.